இப்போ நீங்க பாக்குறது வந்து கண் திருஷ்டி கட்டை அப்படின்னு பேர் இருக்கு. எப்படியாப்பட்ட கண் திருஷ்டியா இருந்தாலும் அப்படியே விலகி ஓடிடும். இது இந்த மாதிரி தான் வரும், ரொம்ப பெருசா வரும். இது ரொம்ப ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இப்போ சப்போஸ் உங்க வீட்டுல யாராவது உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருக்காங்கன்னா, அவங்கள உச்சிலிருந்து பாத வரையும் இப்படியே தேய்ச்சிட்டு வந்து, இல்லை இப்படி மூணு முறை சுற்றணும், வலது பக்கம் மூணு முறை, இடது பக்கம் மூணு முறை சுற்றிட்டு போயிட்டு இல்லைன்னா அவங்க வந்து மறுபடியும் நார்மல் ஆகிடுவாங்க. இது வந்து அந்த காலத்தில் சித்தர்கள் தவம் பண்ணும்போது இதை கையில் வச்சுட்டு இருப்பாங்க. நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து சாபம் விட்டால் கூட இதில் வச்சு தான் விடுவாங்க. அவங்க போகிற இடத்துல தவம் பண்ண இடத்துல தீய சக்தி வரக்கூடாதுன்றதுக்காக இதை கையில் வச்சுருப்பாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லானது இது. இது கிடைக்கணும்னு இறைவன் உங்களுக்கு எழுதப்பட்டிருந்தா மட்டும்தான் கிடைக்கும். இந்த வீடியோ பதிவு கூட ஒரு சில மக்கள் பார்ப்பீங்க, பார்த்துட்டு போயிடுவீங்க. இது மாதிரி பேக் பண்ணி நாங்கள் கையில் கொடுப்போம். இது நேரடியாக வந்து வாங்கிட்டீங்கன்னா இன்னும் பவர். இது வந்து நம்மளுடைய கை வந்து படணும், இப்படி பட்டுச்சுன்னா இன்னும் பவர். வீட்டில் யாராவது ஒரு வீட்டில் அஞ்சு பேர் குடும்ப உறுப்பினருங்கன்னா அஞ்சு பேர் நிற்க வச்சு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இதில் ஒரு முறை மேலேருந்து அப்படியே கீழே அப்படியே இறக்கிட்டு மூணு முறை சுற்றி போடணும். இப்படி மூணு முறை, இப்படி மூணு முறை. சப்போஸ் நீங்கள் வியாபார ஸ்தலத்தில் இருக்கீங்கன்னா வியாபார ஸ்தலத்தில் இப்படியே காட்டிகிட்டே வந்து என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய துருசக்திகள்லாம் ஓடிடும், நல்ல சக்தியை கொண்டு வரும், பண வரவை கொண்டு வரும், பல வகையான அற்புதங்கள் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நடக்கணுன்னா இந்த திருஷ்டி கட்டியை பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்திட்டு என்ன பண்ணணும்னா பூஜை அறையில் வச்சிடலாம், இல்லாட்டி வீட்டுக்கு மேலே மாட்டிடலாம். எப்படி வேணாலும் இதை பயன்படுத்தலாம். இது வந்து முதல்ல தண்ணியில் நல்லா கழுவிட்டு அடுத்து மஞ்சள் புள்ளை பூசிட்டு ஒத்தை படையில் நீங்கள் வந்து பொட்டு வைக்கணும். குங்குமம் வச்சிருந்தா இது ஒரு மந்திர கோள் மாதிரி. வீட்டில் இது இருந்தால் குலதெய்வம் வரும், வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி ஓடும், தீய சக்தி வராது. பில்லி சுனி ஏவல் பண்ணவங்களாக இருந்தால் இது வீட்டுக்கே கொண்டு போக முடியாது. இது எத்தனை வச்சுங்கன்னா அந்த எப்படியாப்பட்ட ஏவல் பண்ணியிருந்தாலும் கிளியர் ஆகிடும். இது வந்து ஒரு சில மக்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். இது வந்து அபூர்வ பொருள். தேவைப்படுறவங்க வாய்ப்பை பயன்படுத்திட்டு பயனடைங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் திருஷ்டி கட்டை நிச்சயமாக ஒரு மாற்றத்தை, மாறுதலை ஏற்படுத்தும். வியாபார ஸ்தலத்திலையும் பயன்படுத்தலாம், வீட்லேயும் பயன்படுத்தலாம், நீங்கள் போகிற காரில் கூட இதை வச்சுருக்கலாம். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லானது. எதுவும் உங்களை நெருங்கன்னு நெருங்காது. எப்படியாப்பட்ட கண்டிஷனாக இருந்தாலும் விலகிடும். இப்போ நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டில் ஃபுல்லாக இப்படி சுற்றி காமிச்சிட்டு வந்தீங்கன்னா கூட அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஃபுல்லாக இதில் ஏற்றிக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும், மாறப்போகும் கண்டிஷ்டி கட்டை ரொம்ப ரொம்ப ரேரு. இது கிடைக்கிறது இந்த அபூர்வ பொருள். அதுவும் இவ்வளோ பெருசாக கிடைக்கிறதுலாம் இன்னும் ரொம்ப பெரிய விஷயம். இப்போது எவ்வளோ லென்த்து பாருங்கள், கிட்டத்தட்ட ரெண்டு அடிக்கு இருக்கும், ஒன்றரை அடி ரெண்டு அடி அந்த அளவுக்கு. தேவைப்படுறவங்க வாய்ப்பை பயன்படுத்திட்டு பயனடைங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் கந்திஷ்டி கட்டை. வெப் நியூஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் வாட்சிங் வெப் நியூஸ், சப்ஸ்கிரைப் அவர் சேனல். வெப் நியூஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெப் நியூஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெப் நியூஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் ரைட், சோ வெப் நியூஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து 6 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு. என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் தேங்க் யூ ஆல் சோ மச். என்னோட வியூவர்ஸ்க்கு வந்து நிறைய நிறைய தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். நம்மளே அறியாமல் சில அமானுஷ்ய பொருட்கள் நம்ம வாழ்க்கையில் மாற்றும். அந்த வகையில் நம்மளுடைய ஆன்மீக தேடுதலில் கிடச்சதுதான் இது. இந்த கட்டை வந்து கண் திருஷ்டி போக்கக்கூடிய ஒரு கட்டை, முள்ளு முள்ளாக இருக்கும். இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது என்ன பண்ணணும்னா, வீட்டில் வந்து தீய சக்தி இருக்குது இல்லை எதிரி தொல்லை இருக்குது அப்படின்னா வீட்டு உள்ளே போயிட்டு இப்படி ஃபுல்லாக இப்படி காமிச்சிட்டு வீட்டுக்கு வெளியில் இப்படி காமிச்சிட்டு அப்பப்போ வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை மாதத்துக்கு ஒரு நாள், அமாவாசை பௌர்ணமி எந்த நேரத்தில் வேணாலும் அமானுஷ்ய சக்தியுடைய ஆக்கம் வீட்டில் வராமல் இருக்கும். இது வந்து என்ன பண்ணணும்னா முள்ளு முள்ளாக இருக்கும். இதில் வந்து மஞ்சளை தடவிட்டு குங்குமம் ஒத்தை படையில் வைக்கணும். குங்குமத்தை வச்சுட்டு வீட்டுக்கு வெளியிலையும் மாட்டலாம், வியாபார ஸ்தலத்துலேயும் மாட்டலாம். இப்போ வியாபார ஸ்தலத்தில் ஏதாவது கந்திச்சுட்டு இருக்குன்னா இது வந்து ஒரு ஸ்கேனர் மாதிரி தான், போயிட்டு அப்படி ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி வீடு ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு மறுபடியும் பூஜை அறையில் எடுத்துன்னு வந்து வச்சுருந்தோம். இது வந்து அமானுஷ்ய ஒரு பொருள், கண் திருஷ்டி போக்கக்கூடிய ஒரு பொருள். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அந்த காலத்தில் வந்து முனிவர்கள்லாம் தவம் பண்ணும்போது இதை கையில் வச்சுக்கிட்டு தான் போவாங்க. ஏன்னா தீய சக்தி தன்கிட்ட அண்டக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏதாவது சாபம் உணும்போது கூட இதை வச்சு தான் விடுவாங்களாம்.
அவ்வளோ பவர்ஃபுல்லானது. அகத்தியர் காலத்துலேருந்து இதை பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு பல வகையான பிரச்சனைகள், வீட்டில் இருக்குது, நிம்மதி இல்லை, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் வீட்டில் போயிட்டு சுற்றி ஒவ்வொரு ரூமாக காமிச்சிட்டு இப்படி நான் சொன்ன மாதிரியே காட்டிட்டு இப்படி மூணு முறை இப்படி மூணு முறை காமிச்சிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் விலகி உங்களுக்கு சுபிச்சம் பெருகும். கந்திஷ்டி கட்டை, இதுக்கு பேர் கண் திருஷ்டி கட்டை. தீய சக்திகளை விரட்டக்கூடியது, முள்ளு முள்ளாக தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. தேவைப்படுறவங்க யாருக்கு இது போகணும்னு எழுதப்பட்டிருக்குதோ அவங்களுக்கு இது போகும். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இது வேலை செய்யும். வெப் நியூஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் வெப் நியூஸ், சப்ஸ்கிரைப் அவர் சேனல். வெப் நியூஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெப் நியூஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெப் நியூஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் ரைட், சோ வெப் நியூஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து 6 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு. என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் தேங்க் யூ ஆல் சோ மச். என்னோட வியூவர்ஸ்க்கு வந்து நிறைய நிறைய தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்.